போகசாலின்யை நமஹா. இன்றைய பாசுரம், நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோவில் காப்பானே, குடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திரவாய் மா ஆயர் சிறுமையரோ உமக்கு அரைபறை மாயன்மணி வண்ணன் நன்னலேவாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. நீ நேயமிலைக்கதவம் நீ கேளோரும் பாவாய். கீழே 10 பாசுரங்கள்ல 10 விதமான பெண்களை எழுப்பி இந்த 500,000 குடியுள்ள பெண்கள் அனைவரையும் எழுப்பினாலாம் கிருஷ்ணானுபவத்திற்காக. அதுவும் இல்லாம எழுப்பி எடுத்து எல்லாரையும் மகிழ்ச்சின் வந்து இந்த நந்தகோபருடைய கோவில் முன்னாடி எல்லாரையும் நிக்க வச்சுட்டு வாயில் காப்பான எழுப்புவதாக இந்த பாசுரம். ஆகவே இங்க வேதம் வல்லார்களை கொண்டு பின்னோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதுவும் இல்லாத ஆகமங்கள்லாம் பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் என்னடா சொல்றது அப்படின்னா, எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு முன்னாடி வாசல்ல இருக்கக்கூடிய ஜெய விஜயாள்கிட்ட நாம அனுமதி பெற்றுண்டு உள்ளுக்குள்ள பெருமாளை போய் சேவிக்க வேண்டும் என்று ஆகமங்கள்லாம் கூறின்றதுதான். அதனால்தான் பிராட்டி அதை நேரடியாக சொல்லாமல் நாயகனாய் நிந்த நந்தகோபனுடைய கோவில் காப்பானே என்று இங்கு சாதித்தாளாம். என்னடா அப்படின்னா, உத்தம் அடிகள் முனிவர் சர்வலோகநாதனுக்கும் நாயகனாய் இருக்கையாலே இவனை நாயகனாய் நின்ற நந்தகோபன் சாதிச்சாலாம். என்னடா இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, பிதா புத்திரேன பித்ருமான்னு சொன்னாராம். சர்வலோக பிதாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இவனை அவதாரம் பண்ணி இந்த நந்தகோபன பிதாவாக அபிமானித்தானாம். அதைத்தான் இங்க சொல்றா. அதுவும் இல்லாம தத்விஷ்ணோ பரமம் பதம் வானவர் வீடு வானிலரசு என்று இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்கேருந்து நந்தகோபனுடைய இல்லத்துல இருந்து நந்தகோ நிலவரசு அப்படின்னு இங்கே சாதிச்சாலாம். அதுவும் இல்லாம இந்த தசரதன் ராமனுக்கு முடிசூட்டணும்னு ஏற்பாடு செஞ்சிருந்தானா. வாசுதேவன் மதுரை மன்னன் அவங்கிட்ட கண்ணன் பிறந்தால் கூட அந்த கிருஷ்ணனை மன்னனாக முடிசூட்டி வைக்க முடியாத சூழ்நிலை இருந்ததா. அதனாலே இவன் நந்தகோகுலத்துல யுவராஜாவே இருந்தான், நந்தகோபனுடைய குமரனாகவே இருந்தான்னு இதை சொல்லி நாயகனாய் நிந்த நந்தகோபனுடைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கோவில் காப்பானே, ஏண்டா கோவில் காப்பானேன்னு சொல்லணும் அப்படின்னா, சேஷன்னு சொன்னா ஆதிசேஷனை தான் குறிக்குமா. அதனால கோவில் காக்கிறதுனால இவன் கோவில் காப்பானே அப்படின்னா, காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான் அவன் தானே எல்லாரையும் காக்கிறான் அப்படின்னா, போய்ப்பாடுடைய நின் தந்தையும் தாழ்ந்தான் பெருதிரல் கஞ்சன் கடியன் காப்பாருமில்லை கடல் வண்ணா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாளாம். என்னடா அப்படின்னா, இந்த சேதனர்கள் தூங்கியில எம்பெருமான் விழித்து கொண்டு இருக்கிறானா. அது மட்டும் இல்லாம இந்த எம்பெருமான எல்லா நித்திய சூரியர்கள் எல்லாம் காவல் காத்துன்னு இருக்காளாம். வேளார்ந்த கொடுசாரங்கம் கூணார் சங்கம் கொலையாழி கொடுதண்டு கொற்ற உள்வாள் காலார்த்தி கதிகருடன் என்னும் வென்றி கடும் வரவை இவை அனைத்தும் புறஞ்சூழ் காப்ப அப்படின்னு சொல்றா. எம்பெருமானங்க படுத்துருக்கச்சே இந்த நித்திய சூரியளும் இந்த சுதர்சன பாஞ்சஜன்யம் தண்டு வில்லுவாள் எல்லாம் இந்த கருடன் ஒரு எல்லாமே எம்பெருமானை சுத்தி காத்துருக்கான். யாருடான்னா, அந்த பிரம்மனுக்கு காவலாக எம்பெருமான் நியமித்தானா. அதைத்தான் இங்கே சொல்றார், கோவில் காப்பானே என்று. அதுவும் இல்லாம மணிக்கதவம் தாழ் திரவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கோவில் காப்பானே, குடித்தோரண வாசல் காப்பானே அப்படின்றா. முதல்ல சொல்லச்சு, எம்பெருமான் ரங்கநாதன் உள்ளுக்குள்ள படுத்துட்டு இருக்காளா, விழித்துற கைங்கரியவரால் எல்லாரும் தெற்கு வீதி
அதாவது உத்தரவீதி சித்திரவீதி என்று சொல்லக்கூடிய அந்த சித்திரவீதியில வெளிகைங்கரியவரார்கள்லாம் இருந்தாளா, அதனால அந்த இடத்த முதல்ல சொன்னாளா. அடுத்ததாக கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, உத்தரவீதிக்குள்ள இருந்து உள்துறை கைங்கரியவராளுடைய அந்த க்ஷேத்திரபாலரை பத்தி துவாரபாலகாலையும் க்ஷேத்திரபாலகாலையும் எழுப்பினதாக இங்கே சொல்றாள். அது என்னடா தொடிய கொடியும் தோரணமும் அப்படின்னா, சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு எழுந்துள்ளும் பொழுது அங்கே பர்ணசாலை அமைத்து அந்த யாகம் வளர்க்கும் முனிவர்களோடு தங்கியிருந்தானா, அப்போ அவளுக்குன்னு ஏற்பட்ட இந்த மறவுரியும் அவள் ஹோமம் பண்ணத்தினால ஏற்படக்கூடிய இந்த புகை இரண்டும், பரதன் ராமனை அழைத்து வருவேன் என்று காற்றுக்கு சென்ற பொழுது அது ரெண்டும் அவனுக்கு குடித்தோன்றும் தோரண வாயில்களாக தூரேந்து பார்க்கச்சே ரெண்டும் தெரிஞ்சுதான். ஆகவே ராமன் இங்கே இருக்கான் என்று எண்ணி அங்கே ராமனிடம் சென்றானான். அதுபோல இங்கே குடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில் காப்பான எழுப்பினானா. அதுக்கப்புறம் மேல சொல்லச்சே சொல்ற மணிக்கதவம் அப்படின்ற, என்னடா மணிக்கதவம்னா ஏற்கனவே சொன்னா மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் அப்படின்னு. ஒருவேளை அந்த மாதிரி மணிக்கதவம் பண்ண இல்ல, இது மணி அப்புறம்தான் கதவம்னலாம். என்னடா மணி அப்படின்னா இந்த சிவந்த கமணியை பத்தி சொல்றார். கிருஷ்ணனுக்கு ஒரு அவபாதம் வரப்போறதுன்ட்டு சொன்னாளாம். என்னடா அப்படின்னா எம்பெருமான் கிருஷ்ணன் காட்டுக்கு போகச்சே அங்கே ஒரு மணியை காணோன்னு சொல்லிட்டு ஜாம்பவான் தேடிந்தேரான். அந்த மணி கிருஷ்ணன்கிட்ட இருந்ததுனால கிருஷ்ணனுக்கும் அவருக்கும் சண்டை ஏற்பட்டுதான். கடைசியில் கிருஷ்ணன் தான் ராமன்றதை காமிச்சுட்டு அந்த ஜாம்பவானை சமாதானப்படுத்தினாரான். உடனே ஜாம்பவான் கேட்டாரான், இந்த மணி உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு. நான் இந்த மாதிரி காட்டுக்கு வந்தேன், அப்போ ஒரு பெண்ணை இந்த பெண்ணோடு இருந்த இந்த மணியை சிங்கம் இது பண்ணதுனால அந்த பெண் ஓடி போயிட்டா, இந்த சிங்கத்தை வீழ்த்தி நான் இந்த மணியை நான் எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாளாம். அதனால் இந்த ஜாம்பவான் தன் கூட வளர்ந்த தன்கிட்ட வளர்ந்த அந்த ஜாம்பவதியை கிருஷ்ணனுக்கே கொடுத்து மணியை அவங்ககிட்ட கொடுத்துட்டாளாம். ஆகவே இந்த மணின்னு சொன்னாளாம். அதுவும் இல்லாமல் இந்த கூரத்தாழ்வானுட சரித்திரத்தில் தேப்பெருமானுடைய சன்னதி கதவுகளில் மணிகள் கட்டின்னு இருப்பாளாம். அவர் என்ன பண்ணுவாரா, இந்த தேப்பெருமானுடைய சன்னதி கதவு சாத்தினவுடனே அந்த மணி கூரன்ற ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஆழ்வான் காதில் விழுமா. அதுக்கப்புறம்தான் இவர் தன்னுடைய மாளிகையினுடைய கதவை சாத்திப்பாரா. அவர் ஒரு தரம் அந்த எம் தேப்பெருமாளுக்கு முன்னாடியே சாத்திட்டதாகவும், அதனால் அவர் அந்த இதெல்லாம் இழந்து அவர் எம்பெருமானார்கிட்ட அடைக்கலம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதையும் இங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆகவே மணிக்கதவம் தாழ் திரவாய் அப்படின்னு சொன்னாலாம். அதுவும் தாழ் திரவாயினுன்னே உள்ளுக்குள்ளே இருந்தவளுக்கு பயம் வந்துடுத்தான். இது என்னடாது, இது ராத்திரி வேளில் எம்பெருமானுக்கு ஏதாவது ஏற்பட போகிறதோ என்று அஞ்சினாளாம். அதனால் அவா உடனே சொன்னாளா, நீ அஞ்ச வேண்டாம், நாங்களெல்லாம் ஆயர் சிறுமிகளோ அப்படின்னாலாம், நாங்கள்லாம் பெண்கள் தான் வந்திருக்கோம், ஆகவே நீ பயப்பட வேண்டாம் என்று சாதித்தார்களாம் வெளியில நின்று இருக்கிறவா. உடனே அவ சொன்னாலாம், பெண்கள்னு சொன்ன உடனே எம்பெருமானுக்கு பூதனை வந்தா சூர்பனகை வந்தா இந்த மாதிரி வந்ததுனால அவளும் பெண்கள் தானே என்று பயந்துட்டு கதவே திறக்கலையா. இருந்தாலும் இவர் சொன்னாலாம், பெண்கள்னா பெண்கள் இல்லை, நாங்கள்லாம் ஆயர் சிறுமியரோம் அப்படின்னாலாம். அப்படா அப்பாடி பெருமாளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு எண்ணி, நான் என்ன செய்ய வேண்டும், என்னத்திற்காக இங்கே வந்தீங்கோ அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே சொன்னாலாம், அரை பறை அப்படின்னாலாம். ஏற்கனவே பறை நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் இங்கே அரை பறை, அரைன்னா அடிக்கக்கூடிய, பறைனா ஒரு விதமான இசைக்கருவியான், அந்த சப்தம் உண்டாக்கக்கூடியதான அந்த அரை பறைன்ற கருவியை இருந்து எம்பெருமானுக்கு திருவாராதன சமயத்தில் அடிக்க வேண்டும் என்று சொல்லி அரை பறை மாயன் அப்படின்னாலாம். என்னடா மாயன் அப்படின்னா, இவன் சர்வோத்கிருஷ்டனாக இருந்தும் இவனுக்கு
இவனே பெரிய இவன், அவன் வந்து தாழ்ந்து இந்த ஆயர் சிறுமிகளிடத்துல கைகட்டி இவா என்ன சேவகம் சொன்னாலோ அதை செய்யக்கூடிய விதேயனாக இவாளுக்கு இருந்தானா, அதத்தான் இங்க மாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்பேற்பட்ட மாயன் எங்களை வந்து நேத்தியே வா, நான் நேத்தியே எங்க கிட்ட சொன்னா நீங்கள்லாம் எங்க வீட்டுக்கு வந்துருங்கோ என்று நெல்லேவாய் நேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். அவன் மாயாவியாச்சே அப்படின்னா, இல்ல இல்ல, ராமனுடைய ராமோ துர்நாபிபாஷதே, ராமனுக்கு ரெண்டு விதமான பேச்சே கிடையாது, என் வார்த்தை வீணாகாது என்று ராமன் சாதிச்சிருக்கான். ஆனா இவன் மாயன்றதுனால இவன் என்ன பண்ணுவான்றதே யாருக்கும் தெரியாத ஆச்சரியமா இருக்குமா. அதனால மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் என்று சாதிக்கிறாளாம் இங்க. ஆகவே அவன் சொன்னதுனால நாங்கள்லாம் தூயோமாய் வந்தோம் என்று சொன்னாளாம். என்னடா தூயோமாய் வந்தோம்னா, எம்பெருமான் இடத்துல விபீஷணன் சரணாகதி பண்ணும் பொழுது ஆகாச மார்க்கமாக தான் இருந்தான், அவன் என்ன தூயோமாயவா வந்தான். இல்லை, இதில் ரெண்டு விதமான சுத்தியை சொல்கிறா. ஒன்று சரீர சுத்தியாகவும் இந்திரிய சுத்தி பாவ சுத்தியாகவும் ரெண்டை எடுத்துக்கொண்டு இங்கே தேக சுத்தி இல்லாமல் பாவசுத்தியோடு சரணாகதி அடைய வேண்டும் எம்பெருமானை அப்படின்ற நோக்கத்தோடு விபீஷணன் வந்தானா. ஆகவே அவனுக்கு எம்பெருமான் அனுகூலம் பண்ணேரா. அதேமாரி இந்த அர்ஜுனனும் எம்பெருமானிடத்தில் தேகசுத்தி இல்லாமல் பாவசுத்தியோட அந்த கீத உபதேசத்தை பெற்றானாம். அதுவும் இல்லாமல் இந்த ரஜஸ்வலி ஸ்ரீயாயிருந்த திரௌபதியும் எம்பெருமானிடத்தில் பாவசுத்தியோட ஹே கிருஷ்ணா துவாரகாவாசா சங்குசக்கர கதாபானே என்று இருகையும் கூப்பி எம்பெருமானிடத்தில் சரணாகதி அடைந்தாளாம். அதை போல் நாங்கள் பாவசுத்தியோடு இந்த கிருஷ்ணனை அடைய வேண்டும், கிருஷ்ணானுபவத்தில் நாங்கள் திளைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட தூயோமாய் வந்தோம். அவன் சொன்னதுனால அவன் இருப்பிடத்துக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாளாம். அப்படியா, சரி எல்லாரும் உள்ளுக்குள்ள வாங்கோன்னாலாம். வாங்கோன்னா எங்களால வர முடியாது. தூயோமாய் வந்தோம், துழிலழப்பாடுவோம் அப்படின்னாலாம். என்னடா துழில்னாலாம், விஸ்வாமித்ர மகரிஷி ராமனோ லக்ஷ்மணோ படுத்துட்டுருக்கச்சே, கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே, அதிகாலை பொழுதாகிவிட்டது, நித்யாகர்மானுஷ்டானங்களுக்காக எழுந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ராமனையும் லக்ஷ்மணையும் எழுப்பினார்களாம். இதைத்தான் ஆழ்வாரும் கதிரவன் குணதை சிகரம் வந்தடைந்தான் என்று ஆழ்வார் சாதித்தாராம். அதேபோல் இவனுக்கு நாங்கள் துழிலழப்பாட வேண்டும், ஆகவே இங்கே அதற்காக நாங்க வந்தோம். தொழிலழப்பாடுவார் வாயால் முன்னவன் நம்மாற்றாதே அம்மா. ஆகவே நீ வந்து இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொன்னலாம். என்னடா அப்படின்னா, ஒருவருக்கு மனசிலே நல்ல எண்ணம் இருக்கும், ஆனால் வாயில் பேசும் பொழுது சுடு சொற்களாக பேசுவார்கள். அதேமாரி இங்கே நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அம்மா என்ற பதத்தை அங்கே இட்டார்களாம். ஆகவே அவள் இன்னும் மனம் குளிர்ந்து, ஆகவே நீங்கள் எல்லாரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வாருங்கோள் என்று சொன்னாளாம். அப்ப அவ சொன்னாளாம், நாங்கள்லாம் நேயமிலைக்கதவம், இந்த நிலைக்கதவம் இருக்குதே, அதை நீயே திறக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நாங்கள் உள்ளே வர வேண்டும் என்று அங்கே ஆயர் சிறுமிகளெல்லாம் இந்த கதவை திறப்பும் வாயில் காப்பானையும் குடித்தோன்ற தோரண வாயில் காப்பானையும் வழிபட்டு உள்ளே சென்றார்கள் என்று இந்த நாச்சியாரனுடைய வாக்கு. விஸ்வம்பராயை நமஹ. ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.